ஹாய்ப்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் இன்றைக்கி ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். அதுவும் வெஜ்ஜில் தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீரைக்கடையல், அரைக்கீரையில் கடையலும் அப்புறமா தட்டைக்காய் பொரியலும் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷ் தான் இந்த கீரை குழம்புக்கு. வந்து நம்ம பொரியல் அப்படின்னா, நம்ம தேங்காயெல்லாம் போட்டு பொரியல் பண்ண போகிறதுல தேங்காயே இல்லாமல் கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி ஒரு பொரியல் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல நான் வந்து அரைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி கழுவியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கட்டு கீரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பருப்பெல்லாம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்ற வேலையை பார்த்துக்கலாம். எப்பயும் போல் நம்ம பார்த்திங்கன்னா அரிசியுமே முன்னாடியே ஊற வச்சுருவோம் இல்லையா, அது போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பூண்டுப்பல், 4-5 பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ ஒரு தக்காளி, 2 தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிடலாம். நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம். இது வெந்துட்டுருக்கட்டும். அப்புறமா நம்ம கீரையை ஒரு பக்கம் வேக வச்சுக்கலாம். இப்போ கீரை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சம் தண்ணி, சும்மா ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். ஏன்னா கீரையிலேயே அதிக தண்ணி இருக்கும் இல்லையா, அதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். கொதித்ததுமே நம்ம கீரையை வேக வச்சுக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம கீரையை சேர்த்துடலாம். நான் கீரை கடையல் பண்ணுறப்ப எல்லாம் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, பருப்பு தனியாக வேக வச்சுட்டு கீரையை தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் 2 1/2 போட்டு வேக வைப்பேன். ஏன்னா கீரையை வந்து அதிக நேரம் நம்ம வேக வச்சிட்டோம்னா அந்த கலர், பச்சை கலர் வந்து மாறிடும். அதனால நம்ம தனியாக கொஞ்சம் வேக வச்சு நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் பருப்பு கூட போட்டு கடைவேன். அதனால பருப்பு வேகட்டும், ஒரு பக்கம் இந்த கீரையும் வந்துச்சுன்னா நமக்கு டைம் வந்து சரியாக இருக்கும். அதனால தான் தனித்தனியாக வேக வச்சுட்டேன். இப்போ சாப்பாடும் கூட ஒரு அடுப்பில் நம்ம வச்சு விட்டுட்டோம்னா அதுவுமே ரெடி ஆயிரும். லாஸ்ட்டில் வந்து நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். இந்த டம்ளரில் தான் நான் 2 டம்ளர் அரிசி போட்டேன். இப்போ அதில் தான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 1, 2, 3, 4 தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சாப்பாடெல்லாம் வச்சு விட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம கீரை வேக வச்சோலையே, அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு கீரை. நம்ம இப்போ எடுத்து பார்த்துட்டு இறக்கி வச்சிடலாம். எடுத்து பார்த்தா இந்த மாதிரி கை இது நசுங்கணும், அப்போ வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இறக்கி வச்சிடலாம். ரொம்ப நேரமும் நீங்கள் கீரையை வேக வச்சாலும் அது வந்து கலர் மாறிடும். அதனால் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பருப்பு வேக வச்சோம் இல்லையா, பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கீரையை சேர்த்துட்டு நம்ம கடைஞ்சிடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி வெந்தால் போதும். ரொம்ப குறைவாக வேக வைக்கக்கூடாது. ஓரளவுக்கு அந்த கடையிற மாதிரி பக்குவத்துக்கு வரும் இல்லையா, அந்த மாதிரி பக்குவத்துக்கு மட்டும் வேக வச்சுட்டா போதும். ரொம்ப மையாக இருக்கிற மாதிரி வேக வச்சோம்னா நம்ம கீரை கடையில் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த கீரையை இதில் சேர்த்துடலாம். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கீரையை வந்து இறக்கி வச்சிடலாம். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, பச்சை மிளகாயை நம்ம இதில் காரத்துக்கு நம்ம எதுவுமே சேர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நான் பச்சை மிளகா வந்து ஏன் முன்னாடியே சேர்க்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் வதக்கி இதில் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். நம்ம இதுக்கு முன்னாடி சேன வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உப்பு பருப்பு கடைஞ்சிருப்போம் நம்ம செரின்ஸ் கிச்சனில். அதில் பச்சை மிளகா வெங்காயெல்லாம் வதக்கி இதில் கொட்டி நம்ம கடையிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம இதில் வதக்கி கொட்டி இன்றைக்கி கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதே போல் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்து இந்த மாதிரி நசுக்கிட்டு இப்படி சேர்த்துக்கோங்க. மல்லி சீரகம் பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை இதை வதக்கிடுவோம். இப்போ வெங்காய மிளகாய் வந்து இந்த மாதிரி தனியாக வதக்குறோம். மறுபடியும் இதில் வெங்காய கடுகெல்லாம் போட்டு தாளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து நம்ம தாளிக்கவெல்லாம் தேவையில்லை. இதுதான் கடைசி தாளிப்பு கீரை குழம்புக்கு. மற்ற மறுபடியும் இதை ஊற்றுனதுக்கப்புறம் கடைஞ்சிட்டு ஒரு தடவை கடுகெல்லாம் போட்டு நம்ம தாளிக்க தேவையில்லை. இது மட்டுமே நமக்கு போதும். இதை ஊற்றிட்டு நம்ம கடைஞ்சி எடுத்துக்கிட்டோம்னாலே கீரை ரெடி ஆயிடும். இது பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை கீரையில் ஊற்றிடலாம். இப்போ கீரையை வந்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். அதே போல் நீங்கள் வந்து பருப்பு மத்து வச்சு கடையிறதுனாலும் கடைஞ்சிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் போட்டு 2 பல்ஸ் பண்ணிங்கனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நாம் வந்து கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இப்போ வந்து நம்ம கீரை வந்து ரெடி பண்ணிட்டோம். நான் வந்து மத்து வச்செல்லாம் கடையில் மிக்சியில் போட்டு ரெண்டு பல்ஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா அரைக்கிறது வந்து ரொம்ப மையெல்லாம் அரைக்கக்கூடாது, பல்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பல்ஸ் அப்புறம் ஒரு ரெண்டு, ரெண்டாவது பல்ஸில் நீங்கள் எடுத்துடணும். அப்போ தான் கீரை கடையில் வந்து நம்ம கடைஞ்ச மாதிரி இருக்கும். இல்லை ரொம்ப கடைஞ்சிட்டிங்கன்னா வலுவலுப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் கம்மியாக நீங்கள் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டு நிறைய அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அரைச்சிடாமல் கம்மியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம தாளிக்கவெல்லாம் தேவையில்லை, அவ்வளோதான். நம்ம முன்னாடியே வெங்காயம் கருப்பில் மிளகாயெல்லாம் தாளித்து ஊற்றி தான் கடைஞ்சிருக்கோம் இல்லையா, அதனால் அதோட முடிஞ்சுது. இப்போ கீரை கடையிலும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம பொரியல் பண்ணிக்கலாம், இதை மாற்றி வச்சிடலாம். பொரியல் பண்ணுறதுக்கு வந்து தட்டைக்காய் வந்து நான் ஒரு 200 கிராம் தட்டைக்காய் வந்து சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். தட்டைக்காய் அப்படின்னா சிலருக்கு வந்து என்ன காய் அப்படின்றதே தெரியலை. இது காராமணிக்காயின்னு சொல்லுவாங்க, சில இடத்துல வந்து காராமணிக்காயின்னு சொல்லுவாங்க, சில இடங்களில் வந்து தட்டைக்காயின்னு சொல்லுவாங்க. நம்ம தட்டைப்பயிறு குழம்புலாம் செய்வோம் பார்த்திங்களா, தட்டைப்பயிறு சுண்டல் செய்வோம், குழம்புலாம் செய்வோம், காரக்குழம்பு, அந்த தட்டைப்பயிரோட காய் தான் இது. இந்த காயில் தான் இன்றைக்கி நம்ம பொரியல் பண்ண போகிறோம். இந்த காய் பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக இருக்கும், அந்த மாதிரி நீளமாக இருக்கிறதுல நல்லா மெலிசாக நீட்டமாக இருக்கும் காய். இந்த காய் அதுதான் தட்டைக்காய். நிறைய பேருக்கு தட்டைக்காய்னா என்னன்னு தெரியல, காராமணிக்காய் அப்படின்னா என்னன்னு தெரியல. நம்ம செரின்ஸ் கிச்சனில் போட்டுறதுப்போ நிறைய பேருக்கு அப்படின்னா என்ன காய் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தட்டைக்காய் சரி, காராமணிக்காய் சரி, ரெண்டுமே ஒரே காய் தான். இப்போ நம்ம வந்து பொரியல் பண்ணிடலாம். பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகுழுந்து பொரிஞ்சதுமே ஒரு பூண்டு பல், வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை வதக்கிடலாம். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, லைட்டாக வதக்கிட்டு இப்போ காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொடியாக வெட்டிக்கோங்க, அப்போ வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை கொஞ்சம் நீள நீளமாக வெட்டுறதுனாலும் உங்கள் விருப்பம். நம்ம வெட்டுறது வந்து அவரோட விருப்பத்தை பொறுத்து, சின்னதாக வெட்டலாம், பெருசாக வெட்டலாம், இதை விட குட்டியாக கூட வெட்டலாம். அடுத்து மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு, உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி, நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும், அதிகம் தேவையில்லை. உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம், அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வேகட்டும். நம்ம தண்ணி ஊற்றினோம் இல்லையா, அந்த தண்ணியெலாம் வற்றி நல்லா வெந்துருச்சு, நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரவும் ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் நல்லா வற்றிடுச்சு பார்த்தீங்களா. நம்ம ஊற்றின தண்ணி நீ லைட்டாக இருக்குது, ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினோம்னா சரியாக போயிடும். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாடு வச்சாச்சு, கீரைக்கடையிலும் பண்ணியாச்சு, தட்டைக்காய் பொரியலும் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாமே நம்ம சாப்பாடு வச்சு கூட ஸ்டீமெல்லாம் நல்லா இறங்கிருச்சு. அடுத்து வந்து நம்ம பரிமாறிக்கலாம். அரைக்கீரை கடையல், தட்டக்காய் பொரியல், அப்புறமா சாதம். சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் கீரை கடையல் பண்ணிவிட்டு, அதே போல் தட்டைக்காயில் இந்த மாதிரி ஒரு பொரியல் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.